சூர்யா இப்போ பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்தில் வந்து விறுவிறுப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த வணங்கான் படத்தோட கதையை வந்து முழுசாக எழுதலை அப்படின்ற காரணத்துக்காக பாலாவோட படத்தில் இருந்து ஓய்வு பெற்று இருக்காரு சூர்யா. கூடிய சீக்கிரமே கதை வந்து முழுமை அடைஞ்சோடனே மறுபடியும் வணங்கான் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து சூர்யா கலந்துக்க இருக்காரு. அதுக்கு முன்னாடி சிவா இயக்கிற தன்னோட 42வது படத்தில் நடித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போ சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்தோட பூஜையை கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் போட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திசா பதானி வந்து சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் கூட தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கதாநாயகியை பற்றின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் படக்குழுவினர் இப்போ வரைக்கும் வெளியிடாமல் தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு இப்போ தலைப்பை வச்சுட்டாராம் சிவா. இந்த சூர்யாவுடைய 42வது திரைப்படத்துக்கு அதிரடி அப்படின்ட்டு தலைப்பு வச்சுருக்காருன்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தலைப்பை கேட்ட உடனே சூர்யாவுக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சான். அதனால் சூர்யா நடிக்கிற 42வது படத்துக்கு அதிரடி தான் தலைப்பு அப்படின்ட்டு தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டால் மட்டும்தான் படத்தோட தலைப்பு என்ன அப்படின்றது நமக்கே தெரிய வரும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருப்போம். அதிரடி அப்படின்ற டைட்டில் கூட நல்லா தான் இருக்குது. இதையே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா கூட சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதிரடி அப்படின்ற டைட்டிலை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த படத்தில் சூர்யா ஒரு அதிரடி நாயகனாக இறங்கி அடிச்சிருக்காராம். அதனால தான் இந்த படத்துக்கு அதிரடின்ட்டு டைட்டிலை சூஸ் பண்ணியிருக்காராம் சிவா.